Hello everyone, this is Akshya. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பன்னீர் ஜிலேபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்னது பன்னீரில் ஜிலேபியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், பன்னீரில் ஜிலேபி ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீரில் பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் ரிச்னஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதை சுகர் சிரப்பில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை உடச்சிங்கன்னா உள்ளேருந்து அந்த சுகர் சிரப் வந்து அப்படியே வழிஞ்சு வரும். அதை பார்த்தாலே உனக்காக வாழ நினைக்கிறேன் அப்படி தாங்க இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 6 லிட்டர் பாலை சூடு பண்ணிக்கோங்க. அது பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமனை அதில் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அதை கலக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக நல்லா இப்படி வச்சு அமைக்கிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. 30 கிராம்ஸ் மைதா போட்டுட்டு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். வாட்டர் எவ்வளோ ஊற்றணுன்னா அந்த நீங்கள் கலக்கிற அந்த பேட்டர் வந்துட்டு தோசை மாவு பதத்தில் இருக்கணும், தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ பன்னீரை எடுத்து நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருக்கும் இதை தொட்டு பார்க்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் அதில் போட்டு புழிஞ்சிருங்க. நான் இங்கே முறுக்கச்சி யூஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் நல்லா தான் வந்துச்சு. டைரெக்டாக ஆயிலே பண்ணிவிடுங்க. ஸ்பூன்லலாம் வச்சு நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிலே ஒட்டிக்கும் வராது. ஸோ டைரெக்டாக ஆயிலே ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் ஆயிலே வச்சுருக்கணும். பெரட்டி பெரட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது, கருக விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சுகர் சிரப் பண்ணணும். இவனை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இவன் தான் நம்ம ஜிலேபிக்கு உயிர் கொடுக்குறவன். அதுக்கு ஒரு கடாயில் 250 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. 150 ml வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் கார்டமம் பவுடர், ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா 10 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜிலேபியை தூக்கி சுகர் சிரப்பில் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜிலேபி சூடாக இருக்கணும், இல்லைனா சுகர் சிரப் சூடாக இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று சூடாக இருந்து ஒன்று ஆறி இருந்தால் தான் ஈஸியாக சுகர் சிரப் வந்து ஜிலேபிக்குள்ளே அப்சர்வ் ஆகும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஏன்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரோ இன்ஸ்டாகிராம். என் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அகைன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் அக்ஷயா. டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. டாட்டா பாய்.